மதினா அரபு புத்தகம் ஒன்று பாடம் ஐந்து. வழங்குபவர் சைத் தமீமுல் அன்சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நன்னடியார்களே, சகோதரர்களே, இன்று நாம் அத்தர்சுல் ஹாமிஸ் அதாவது ஐந்தாவது பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்த மட்டிலே நாம் வந்து தமிழில் உடைய என்பதாக சொல்கிறோம் அல்லவா, அவனுடைய வீடு, ஹாமிதுடைய வீடு, மூசாவுடைய வீடு, அம்ருடைய புத்தகம், எஹியாவுடைய சைக்கிள் என்பதாக உடைய என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த உடைய என்பதற்கு தமிழ் இது ஆங்கிலத்திலே ஆஃப், த சைக்கிள் ஆஃப் யஹ்யா, த புக் ஆஃப் மூசா, த ஹவுஸ் ஆஃப் ஹாமித் என்பதாக ஆஃப் என்பதாக கூறுகிறோம் அல்லவா. இந்த ஆஃப் என்பதை தான் வந்து அரபியில் அதை பற்றி தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அரபியில் என்ன அதற்கு என்பதாக நாம் படிக்க போகிறோம். இந்த இந்த மெத்தடாலஜி, இந்த உடைய ஹாம் எஹியா உடைய சைக்கிள், இதில் சைக்கிள் என்பது வந்து அவரால் அப்போசஸ்ட், அவர் வந்து அதை என்ன பண்ணார், பெற்றுக்கொண்டார், அது அதை உடையதாக்கி கொண்டார். த பொசஸ் திங்ஸ் பொசஸ்ட் வந்து இந்த இடத்துல சைக்கிள். எஹ்யா என்பவர் வந்து பொசஸ்டர், என்ன பண்ணுவார், கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டவர். ஸோ அதுபோல் பொசஸர் பொசஸ்ட் அந்த விஷயங்களை பற்றி நாம் வந்து இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அதற்கு வந்து அரபியிலே முலாஃப் முலாஃபிலேஹி என்பதாகவும் மனாத் நாத் என்பதாகவும் கூறுவார்கள். அதாவது எந்த பொருளை நீங்கள் வந்து இல்லை எந்த பொருளை நீங்கள் வந்து பொசஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருளுக்கு வந்து முலாஃப் என்பதாகவும், யாரால் அந்த பொருள் பொசஸ் பண்ணப்பட்டதோ அவருக்கு முலாஃப் இலகி என்பதாகவும் கூறப்படும். நாம் வாருங்கள் பாடுது பாடத்துக்குள்ளே போகலாம். இது பாடத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சயீதுன் சயீத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அகிதாபு முஹம்மதின் ஹாதாயா யாசி, அரபியில் முகம்மதுடைய புத்தகம் என்பதாக சொல்லணும் அப்படின்னாக்கா கிதாபு முஹம்மதின் என்பதாக மாறும். எப்படி, முதல்ல ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், பெரும்பாலான அரபு பெயர் சொற்கள் வந்து தன்வீன் தமால முடியும் என்பதாக பார்க்குறோம். இப்போ கிதாபுன் என்பது ஒரு நவுன், முஹம்மதுன் என்பது ஒரு ப்ராப்பர் நவுன். இப்போ இது ரெண்டத்தையும் வந்து முலாஃப் முலாஃபிலை உருவாக்கணும்னா முதல்ல இருக்கக்கூடிய டபுள் தம்மாவை சிங்கிள் தம்மாவாக மாற்றணும், கிதாபு. ரெண்டாவது இருக்கக்கூடிய துன் வந்து தின்னாக மாறும், முஹம்மதுன் என்பது வந்து முஹம்மதின் என்பதாக மாறும். இப்படி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கிதாபு முஹம்மதின் என்று கூறும்போது முகமதுடைய கிதாப், முகமதுடைய புத்தகம் என்பதாக அது அர்த்தம் மாறும். அதை இப்போ அதை வைத்து நாம் இந்த பாடம் முழுவதையும் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து முலாஃப் முலாஃபிலே என்பதாக அரபியில் கூறுவார்கள். இப்போ சயீத் கேட்குறார், கிதாபு முஹம்மதின் ஹாதாயா யாசிர், யாசிரே இந்த கிதாப் வந்து முகமதுடையதா என்பதாக கேட்குறார். அதுக்கு யாசிர் பதில் சொல்ற, லா ஹாதா கிதாபு ஹாமிது, நீங்கள் பாருங்கள் கிதாபு ஹாமிதின், ஹாமிதுடைய கிதாப், இது வந்து ஹாமிதுடைய கிதாப் பா என்று சொல்லுவார். யார், யாசிர் சயீத். அப்புறம் சயீதுன்னு கேட்குறார், ஐன கிதாபு முஹம்மதின், முகமதுடைய கிதாப் எங்கப்பா. யாசிர் பதில் சொல்கிறாரு, ஹுவ, நம்ம புரோனோ டேபிளில் ஒரு விஷயம் வருதுங்க, ஹுவ அலல் மக்தபி, அது எதுமாதிரி ஹலல் மக்தபி மஜ்ரூர் ஜார் ஜார் மஜ்ரூர் அந்த விஷயங்கள் வருகிறது. ஹுவ அலல் மக்தபி ஹுனாக்க, அது அங்கே எங்கே இருக்குது, அது இங்கே தான் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, மேசையின் மீது இருக்கிறது என்பதாக கூறுகிறார் யாசிர். அடுத்ததாக சயீத் கேட்குறார், ஐன தஃப்தரு அம்மாரின், தஃப்தர்னா என்னென்னு பார்த்தோம், நோட்டு புத்தகம்னு பார்த்தோம், ஐனா என்றால் எங்கே என்பதாக பார்த்தோம், அம்மார் என்பது ஒரு பெயர். ஸோ ஐன தஃப்தரு அம்மாரின், அம்மாருடைய நோட்டு புத்தகம் எங்கே என்பதாக சயீத் கேட்கிறார். அதற்கு யாசிர் பதில் சொல்கிறார், ஹுவாலல் மக்தபில் முதர்ரிசி, அது எங்கே இருக்குது, அது அலா, அலா மீன்ஸ் மீது, மக்தபில் முதர்ரிசி, ஆசிரியருடைய மேசையின் மீது இருக்கிறது என்பதாக பதில் கூறுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். நான் என்ன சொன்னேன், முதல்ல இருக்கிறதுக்கு தம்மா தன்வீன் தம்மா தம்மாவாக மாறும் என்பதாக கூறும். ஆனால் இந்த இடத்துல என்னவாக மாறி இருக்கு, அலல் மக்தபில் முதர்ரிசி, பூ வந்து பியாக மாறி இருக்கு. காரணம் என்னென்னா அதற்கு முன்னாடி ஜார் செய்யக்கூடிய அலா வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறாங்க, அலல் மக்தபி
ஜார் மஜ்ரூர் கான்செப்ட் பிரகாரம் அலல் மக்தபில் முதர்ரிசி என்பதாக அப்படியே அது வந்து அந்த பூ ஆகிறது பியாக மாறுது. அதனுடைய காரணம் இந்த முதர்ரிசியில் இருக்கக்கூடியது வந்து ஏன் வந்து அல் முதர்ரிசு என்பது முதர்ரிசியாக மாறிச்சு அப்படின்னா முலாஃப் முலாஃபையுடைய கான்செப்ட் பிரகாரம் அது மாறியிருக்கு. சயீத் கலமு மன் ஹாதா யா அலியும், சயீத் கேட்குறார் கலமு மன், பேனா யாருடையது, ஹாதா யா அலி, இது யாருடைய பேனா இது அலியே என்பதாக கேட்கிறார். இந்த இடத்துல ஒரு வீச்சொல்லையும் நமக்கு சொல்லித்தராங்க, யா அலியு, யா யாசிரு, யா ஹாமிது, அதாவது விழிச்சொல், ஒருத்தர் அழைப்பதற்காகவே நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த விழிச்சொல்ல ஒரு சொல்ல சொல்லித்தராங்க. யா யா என்பதாக, யா அல்லாஹு, யா ரசூலுல்லாஹு என்பதாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் வந்து விழிச்சொல். விழிச்சொல்ல வரும்பொழுது அதே போல் அலியுன்ற அந்த தம்மாவாகிறது, தன்மீன் தம்மாவாகிறது, தம்மாவாக மாறும் விழிச்சொல்லோடு இணையும் பொழுது. அதையும் இந்த பாடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அலி, அலி என்ன சொல்கிறாரு, ஹாதா கலமுல் முதர்ரிசி, இது வந்து ஆசிரியருடைய பேனாப்பா என்பதாக அலி சொல்கிறார். அடுத்தது சயீத் கேட்குறாரு, ஹைனா ஹக்கீபத்துல் முதர்ரிசி, ஹக்கீபா, ஹக்கீபா என்றால் கைப்பை என்பதாக அர்த்தம், சூட்கேஸ் என்பதாக நம்ம சொல்லலாம், பிரீஃப் கேஸ் என்பதாக சொல்லலாம். ஹைனா ஹக்கீபத்துல் முதர்ரிசி, ஆசிரியரினுடைய கைப்பை எங்கே, அதுக்கு அலி பதில் சொல்கிறாரு, ஹிய. ஏன் ஹியா பயன்படுத்துகிறாரு, ஹக்கீபத்துங்கிறது வந்து குண்டுத்தால முடியுது, அது வந்து இது பெண்பாலுக்கு சமம், பெண்பாலுக்கு பெண்பாலாக இருந்தால் தேர்ட் பர்சன், ஹக்கீபத்துங்கிறது வந்து பேசக்கூடிய நானோ கேட்கக்கூடிய நீங்களோ அல்ல, மூன்றாவதாக ஒரு பொருள், அதை நம் குறிப்பிடும்பொழுது அது பெண்ணாக இருப்பதால் ஹிய என்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஹிய தஹ்தல் மக்தபி, தஹ்த ஹீ என்பதாக அர்த்தம். இங்கே பாருங்கள், நம்ம இன்னொரு ஒரு ஜாரை வந்து ஜார் மஜ்ரூருடைய ஒரு வார்த்தையை சொல்லித்தராங்க. இந்த தஹ்த ப்ரொபோசிஷன் வரக்கூடிய எல்லா விஷயங்கள் வந்தாலும் அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நவுனுக்கு வந்து என்னவா செய்யும், அது வந்து ஜாறு செய்யும். ஹிய தஹ்தல் மக்தபி என்பதாக நம்ம கூறணும். என்ன கூறணும், அது வந்து என்ன சொல்கிறாரு அலி வந்து, அது வந்து ஆசிரியரோட இது தஹ்தல் மக்தபி, அந்த மேசையினுடைய கீழே இருக்குது என்பதாக கூறுகிறார். தமாரின் பயிற்சி, இப்போ இதை வச்சு பயிற்சிகள் நமக்கு சொல்கிறாங்க, அஜிப் அண்ட் அஸ் அலத்தில் ஆத்தியா, பின்வருகின்ற கேள்விகளுக்கு நீ விடையளிக்கணும். ஐன கிதாபு முஹம்மதின், முகமதுடைய கிதாப் எங்கே, பேஸ்ட் ஆன் த லெசன், முகமதுடைய கிதாப் என்ன, ஹுவ அலல் மக்தபி, அது வந்து மேசையின் மீது இருக்கின்றது. ஐன கிதாபு அம்மாரின், அம்மாருடைய கிதாப் எங்கே, ஆக்சுவலாக அம்மாருடைய தஃப்தர், ஐன கிதாபு அம்மாரின் என்பதாக கேட்குறாங்க. பாடத்தில் நம்ம எதை பற்றி படிச்சிருக்கோம், தஃப்தரை படிச்சு படிச்சிருக்கோம். ஓகே, ஹுவ அலல் மக்தபி, அது வந்து மேசை மேலே இருக்குது என்பதாக நாம் சொல்லலாம். மக்தபி முதர்ரிசி, அது வந்து ஆசிரியருடைய மேசை மேலே இருக்கிறது என்பதாக கூறலாம். ஹைன ஹக்கீபத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய கைப்பு எங்கே இருக்கிறது, இந்த இடத்துல ஹூவா பயன்படுத்தக்கூடாது, ஹிய பயன்படுத்தலாம். ஹிய தஹ்தல் மக்தபி, மேசைக்கு கீழே இருக்கிறது என்பதாக நம்ம பதில் கூறலாம். அவைஃபுல் கலிமத்துல் ஊலா இல சானியா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை சேர்க்கணும். எப்படி முலாஃப் முலாஃபிலேயே கான்செப்டை பயன்படுத்தி என்ன பண்ணணும், முதல்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸை செகண்டரி, கிதாபுன் கமா முஹம்மதுன், கிதாபு முஹம்மதின் என்பதாக மாற்றிருக்காங்க. அப்போ கலமுன் ஹாமிதுன், கலமு ஹாமிதின், பைத்து அப்பாஸின், உர்ஃபத் அலியின், தப்தரு சயீதின், மிந்திலு யாசிரின், கமீசு அம்மாரின், சரீரு ஹாலிதின், மக்தபு முதர்ரிசு, மக்தபுல் முதர்ரிசி, மிஃப்தாஹுல் பைத்தி, துக்கானு தாஜிரி, பைத்துல் முஹந்திசி, இஸ்முல் வலதி, கிதாபுல்லாஹி, பின்து தொபீபி, மிஃப்தாஹு சையாரதி என்பதாக நாம் என்ன பண்ணலாம், இவற்றுக்கு வந்து சரியான முறையில் இணைக்கலாம். ஈக்ரா வக்து மாலத்தில் அவாஹிரில் கலிமா, நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இதை வந்து படிக்கணும், மேலும் எழுதணும். அது மாதிரி எழுதும்போது என்ன பண்ணும், அதனுடைய வாக்கியங்களோட கடைசியில் சரியான குறியீடு, அது வந்து பேஸ்ட் ஆன் வந்து அல்லோ இல்லை பேஸ்ட் ஆன் முலாஃப் முலாஃபிலையோ பேஸ்ட் ஆன் ஜார் மஜ்ரூரோ நம்ம சரியான குறியீடை நம்ம பயன்படுத்தணும். பாபுல் மதரசதி, ஏன்னா வந்து இது வந்து முலாஃப் முலாஃபிலை, பாபுல் மதரசதி, ஹிமாரு ரஜுலி, பைத்து ஹாமிதின், சையாரத்துல் முதீரி, மிந்திலு அம்மாரின், இஸ்முத் தாலிபி, பைத்துல்லாஹி,
ஃபீ கிதாபில்லாஹி மின் பைத்தில் முதர்ரிசி அலா மக்தபில் முதீரி என்பதாக நாம் இதற்கு சரியான குறியீடுகளை நீங்கள் இடணும். அடுத்தது இக்ரா படி என்பதாக கூறுகிறார். ஐன பைத்து பைத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய வீடு எங்கே? ஹுவ பஈதுன், அது ரொம்ப தூரத்தில் இருக்கப்பா என்பதாக கூறுகிறான். அல் குரானு, ரெண்டாவது வாக்கியம், அல் குரானு கிதாபுல்லாஹி, குரான் ஆகிறது இறைவனுடைய வேதம். அல் கஅபத்து பைத்துல்லா, கஅபா என்பது இறைவனுடைய இல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அவங்க வந்து அல்லாஹ்வுடைய இறை தூதர். ஹரஜல், ஹரஜ, ஹரஜ மீன்ஸ் என்ன, வேர்ப் அது, வெளியேறினான். ஹரஜல் முதர்ரிசு மின் உர்ஃபத்தில் முதீரி. ஏன் மீன் உர்ஃபத்தில் சொல்கிறோம், மீன் உர்ஃபத்துல் முதீரின்னு ஏன் சொல்ல மாட்டோம்? மீன் வந்திருக்கிறது, அது வந்து ஒரு ஜார் உடைய ஒரு இது. அப்போ வந்து அந்த உர்ஃபத்தில் என்பதாகும், மீன் உர்ஃபத்தில் முதீரி. ஹாதா பைத்து ஹாமிதின் வதாலிக்க பைத்து ஹாலிதின், இப்னு அம்மாரின் தாலிபும் வபுனு யாசிரின் தாஜிரும். அம்மாருடைய மகன் மாணவன், யாசிருடைய மகன் வந்து யாரு? வியாபாரி. பைத்துல் முதர்ரிஸ், பைத்துல் முதர்ரிசி பஈதுன், ஆசிரியருடைய வீடு தூரத்தில் இருக்கின்றது. பைத்து தாஜிரி கரீபுன், வியாபாரியுடைய வீடு அருகில் இருக்கிறது. ஹாதா மிஃப்தாஹு சையாரா, இது வந்து காருடைய சாவி. ஐன மிஃப்தாஹுல் பைத்தி, வீட்டுடைய சாவி எங்கே? மண் அந்த யாவலது, இந்த பாருங்க விழிச்சொல்ல பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. மண் அந்த யார், நீ சிறுவனி, அன இபுனு அப்பாஸின், நான் வந்து அப்பாஸுடைய மகன். பபுனு மனுவ, யாருடைய மகன் அவன்? ஹுவ இப்னு ஹாலிதின், அவன் வந்து ஹாலிதுடைய பையன்பா. ஐன மஸ்ஜிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாயில் இருக்கிறது? ஹுவ ஃபில் மதீனத்துல் முனவ்வரதி, அது எங்கே இருக்குது? மதீனத்தில் முனவ்வரா, எங்கே இருக்குன்னா ஒளி சிந்தும் நகரத்தில் இருக்குது என்பதாக நாம் கூறுகிறோம். மதீனா என்ற வார்த்தைக்கு அரபியிலே பட்டணம் என்பதாக இருக்கும். முனவ்வரா, அலா ஒளி சிந்தும் நகரம் என்பதற்காக வேண்டி நபியுடைய அந்த பட்டணத்தை இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. உண்மையான பெயர், அதனுடைய அந்த ஊருடைய இயற்பெயர் வந்து யத்ரீப் என்ற ஒரு பெயர். அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு குடியேறிய பிறகு ஒளி சிந்தும் நகரமாக அது மாறியது. பின்து ஹாமிதின் ஃபில் மதரசதி வ பின்து முஹம்மதின் ஃபில் ஜாமியா, ஹாமிதுடைய மகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார், முகம்மதுடைய மகள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். இஸ்முல் முதர்ரிசி சயீதும் வஸ்முல் முஹந்திசி ஹாலிதும், ஆசிரியருடைய பெயர் சயீத், என்ஜினியருடைய பெயர் ஹாலித். அம்மத் தாலிபி கனியும், மாணவனுடைய சித்தப்பா மிகப்பெரிய பணக்காரர். பாபுல் மஸ்ஜிதி மஃப்தூஹும் வ பாபுல் மதரசதி முஅலகும், மஸ்ஜிதுடைய கதவு திறந்துள்ளது, மேலும் மதரசா பள்ளிக்கூடத்தினுடைய கதவு மூடியுள்ளது. ஹாலு ஹாமிதின் ஃபகீரும், ஹாமிதுடைய மாமா ஒரு சரியான பிச்சைக்காரன். சையாரத்து அப்பாசு அப்பாஸின் ஃபிஷாரி, அப்பாஸுடைய கார் ரோட்டில் இருக்கிறது. இப்னு மன் அந்த, யாருடைய மகன் நீ? அன இப்னு முதர்ரிசி, நான் யாருடைய மகன்? நான் வந்து ஆசிரியருடைய மகன். ஐனல் கல்ப், நாய் எங்கே? ஹுவத் ஹத்த சையாரா, அது எங்கே இருக்குது? காருக்கு இருக்கிறது. கவின் ஜம்லத்துல் ஜும்லன் மஃபீதத்துல் ஃபீமா பிமா பிமா பிமல் அல் ஃபிரா அல் ஃபீமாயலி, ஐ பிலீவ் நம்ம என்ன பண்ணோம், சரியான வார்த்தைகளை இந்த இடத்துல போடணும். நம்ம சரியான வார்த்தை, அதாவது பேஸ்ட் ஆன் முலாஃப் முலாஃபிலேஹி பிரகாரம் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, டேஷுல் பைத்தி முகலகுன், டேஷ்
பைத்தி என்பது அல் பைத்தி என்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொலக்குன் பாபுல் பைத்தி, இங்கே என்ன பயன்படுத்தலாம், வீட்டினுடைய கதவு. பாபுல் பைத்தி முகலக்குன் ஐன டேஷ் சையாரதி ஐன மிஃப்தாஹு சையாரதி, எங்கே வந்து காருடைய சாவி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி டேஷ் தாலிபி பஈதுன், பைத்து தாலிபி பஈதுன், மாணவனுடைய வீடு தூரத்தில் இருக்கிறது. அல் குர்ஆனும் கிதாபுல்லாஹி, திருக்குர்ஆன் இறைவேதம். ஹதீஜத்து டேஷ் ஹாமிதின், ஹதீஜா ஜௌஜத்து ஹாமிதின், ஹாமிதுடைய மனைவி. அன டேஷ் அல் முதர்ரிசி, அன இப்னுல் முதர்ரிசி, நான் ஆசிரியருடைய மகன். டேஷ் தாலிபி மக்சூர், அதாவது வந்து மாணவனுடைய ஒரு பொருள் வந்து உடைந்துள்ளது என்பதாக சொல்லணும். அப்போ நம்ம என்ன பேனாவை எடுத்துக்கொள்ளலாம், கலமு தாலிபி மக்சூரும், மாணவனுடைய பேனா உடைந்துள்ளது. பாபு டேஷ் மஃப்தூஹும், பாபு சையாரதி காருடைய கதவு திறந்துள்ளது. அடுத்தது 10வது சென்டென்ஸ், ஹரஜல் முதர்ரிசு மின் டேஷ் அல் முதீரி, எதிலிருந்து வெளியே போகிறார் அவர், உர்ஃபத் அறையிலிருந்து வெளியே போகிறான்னு சொல்லலாம். ஹரஜல் முதர்ரிசு மின் உர்ஃபத்தில் முதீரி, வெளியேறினார் ஆசிரியர் தலைமை ஆசிரியனுடைய அறையிலிருந்து என்பதாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதற்கு வந்து சரியான ஒரு வார்த்தையை வைக்கலாம். சஹில் தர்கீபாத்து தாலியா, நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து சரியான முறையில், இது வந்து தவறாக இருக்கும் அதை நம்ம சரிப்படுத்தணும். இப்போ அல் அல் கலமு தாலிபின்னு இருக்கு, அல் கலமு தாலிபில இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலமு தாலிபி, அல் கலமு தாலிபி கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம குறியிடணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து இந்த இடத்துல இது போடலாம், தம்மா போடலாம், கலமு தாலிபி. பின்து ஹாமிதுன் என்பதாக இருக்கிறது, அது தவறு. அப்போ பின்து ஹாமிதின் என்பதாக மாறணும். இஸ்மு அல் வலதா என்பதாக இருக்கிறது, இஸ்முல் வலதி என்பதாக இருக்கணும். பாபு அஸ் சையாரத்து என்பதாக இருக்கிறது, அது வந்து என்ன மாறணும்னா பாபு சையாரதி. அர் ரசூலு அல்லாஹ் என்பதாக இருக்கு, ரசூலுல்லாஹி. இபுனுல் இபுனுன் அல் முதர்ரிசி என்பதாக இருக்கிறது, இபுனுல் முதர்ரிசி. அந்த தன்வீன் தம்மா வந்து வெறும் தம்மாவாக மாறும். இப்போ விழிச்சொல்லை பற்றி சொல்லித்தரேன். முஹம்மதும் யா முஹம்மது, நீங்கள் விழிச்சொல் ஆட் ஆகும்போது, யா என்ற ஒரு சொல் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, அது வந்து ரெண்டு தம்மாவாக இருக்குது, ஒரு தம்மாவாக ஆகிறது. உஸ்தாதும் யா உஸ்தாது, ஹாலிதும் யா ஹாலிது, வலதும் யா வலது. அடுத்து இக்ரா வக்தும் மகத்தில் வாக்கிய கலிமா, நம்ம என்ன பண்ணணும், பின்வருவற்றை படிக்கணும், மேலும் எழுதணும், அதனுடைய கடைசியில் சரியான குறியிடணும். நம்ம இதுவரையிலும் படித்திருக்க பாடங்களை பொறுத்து, யா அலியோ, ஏன் அலியோ அலியுன்னு சொல்லக்கூடாது, விழிச்சல் ஆடாக இருக்கு. யா அப்பாசு சையஹுன், யா சையஹு, யா ரஜுலு, யா சீருன், யா அம்மாரு, துக்தூரு. இங்கே பாருங்கள், துக்தூருன்னு சொல்லலை, இது வந்து அஜமி, என்ன சொல்கிறது, இது வந்து அஜமியுடைய அஜமி வார்த்தை. இப்போ டாக்டர் என்பது ஆங்கில வார்த்தை, அது அப்படியே வந்து அரபில் பயன்படுத்தியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், இதை கலிமத்துல் அஜமியாக, அப்போ வந்து துக்தூரு என்பதாக அப்படியே அதுக்கு வந்து இதெல்லாம் போடக்கூடாது, டபுள் தம்மா போட்டு சொல்லக்கூடாது. இப்போ விழிச்சொல் ஆட் ஆகும்போது யா துக்தூரு என்பதாக மாறும். اقرأوا المثال العاتية ثم كون أسئلة مثله مشيرا إلى الصور التالية. நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு 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 மிசாலில் வந்து எடுத்துக்காட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அது முதல்ல நம்மளை படிக்க சொல்கிறாங்க. இந்த கிதாபில் இருக்கு இந்த எடுத்துக்காட்டில் அந்த உருவத்தை போட்டு ஒரு கேள்வி அமைச்சிருக்காங்க, அந்த மாதிரி நீ அமையுங்கிறாங்க. ஸோ இப்போ கிதாபு மன்ஹாதா, இப்போ இதில் ஒரு பேனாக இருக்குது, கலமு மன்ஹாதா, கமீசு மன்ஹாதா, பைத்து மன்ஹாதா,
சரீரு துமன்ஹாதா என்பதாக நம்ம என்ன பண்ணலாம், வினாக்களை அமைக்கலாம். அடுத்தது இஸ்முல் வலதி முஹம்மதும் வஸ்முல் பின்தி ஜைனபும், மகனுடைய பெயர் சிறுவனுடைய பெயர் முஹம்மத், சிறுமியுடைய பெயர் ஜைனப். இஸ்முல் முதர்ரிசு ஹாமிதும், மஸ்முல் முதீர் ஆசிரியருடைய பெயர் ஹாமிது, தலைமை ஆசிரியருடைய பெயர் என்ன, அடுத்தது இப்னு. இப்னு ஹாலிதின் ஃபில் மதரசத்தில், ஃபில் மதரசா. வபுனு ஹாமித், வபுனு ஹாமிதின் ஃபில் ஜாமியா. ஹாலிதுடைய மகன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், மேலும் ஹாமியுடைய மகன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான். இப்னுல் முதர்ரிசி ஃபில் ஃபஸ்ல், ஆசிரியருடைய மகன் வகுப்பறையில் இருக்கிறான். ஐனபுனுல் மதீரி, தலைமை ஆசிரியருடைய மகன் எங்கே? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இஸ்முல் வலதி, நான் வந்து வ உஸ்மூல் பய பிந்து, இங்கே இஸ்முல் வலதி முஹம்மதுன் வ உஸ்மூல் பின்து ஜைனபு என்பதாக இருக்கிறது. ஆனால் நான் படிக்கும்போது வஸ்மு என்பதாக படிக்கிறேன். அதில் அந்த அம்சாவை, அந்த அலி வந்து அம்சா என்பதாக கூறுவார்கள். அந்த அம்சாவை நம்ம சரி அப்படியே விட்டு விடுகிறோம். அதற்கு பெயர் வந்து அம்சத்துல் வசல் என்பதாக கூறுவார்கள். இது வந்து இது மாதிரி ஆரம்பத்தில் வரும்போது வந்து வெளிப்படுத்தப்படுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்முல் வலதி ஆரம்பத்தில் வரும்போது இபுனு ஹாலிதின், இபுனு முதரிசின் என்பதாக சொல்கிறோம். ஆனால் இடையில் வரும்போது அந்த அந்த அலிஃபை வந்து நம்ம வெளிப்படுத்துவதில், அதை வந்து என்ன பண்ணுறது, வெளிப்படுத்தி ஓதுறதில்லை, அதை வந்து சைலண்ட் ஆகிடும், அது விட்டுடும். வஸ்முல் பின் என்பதாக சொல்கிறோம், மஸ்மு முதீரி என்பதாக சொல்கிறோம், வபுனு ஹாமிதின் என்பதாக சொல்கிறோம், ஐநபுனு முதீரி என்பதாக சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல அந்த அலிஃபை நம்ம வந்து உச்சரிப்பதில்லை. இது மாதிரி உச்சரிக்காக இருக்கக்கூடிய அந்த அலிஃபுக்கு பேர் வந்து, அல்லது அந்த அம்சாவுக்கு பேர் வந்து ஹம்சத்துல் வசல் என்பதாக கூறுவார்கள். இக்ரா அமாயலி மராயன் கவாயிதன் நுத்துக்கல் ஹம்சத்துல் வசல். நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த பின்வருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை ஹம்சத்துல் வசலை வச்சு கரெக்டாக படிக்கணும். இப்போ என்ன பண்ணிருக்கு, முதல்ல அலி ஹம்சா வந்திருக்கு, அது வந்து இப்போ வெளிப்ப ஹம்சத்துல் வசல் வந்து அதை வெளிப்படுத்தி ஓதணும். இபுனு முஹம்மதின் ஃபில் இராக், வபுனு ஹாமிதின் ஃபில் ஹிந்த். பாருங்கள், வபுனு என்பதாக சொல்கிறேன், வ இபுனு என்பதாக சொல்லவில்லை. ஆனால் முதல்ல இருக்கும்போது இபுனு முஹம்மதின் என்பதாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஹம்சத்துல் வசல். ஸோ என்ன சொல்கிறாங்க, முகமதுடைய மகன் ஈராக்கில் இருக்கிறான், ஹாமிதுடைய மகன் இந்தியாவில் இருக்கான். ஹரஜபுனு ஹரஜபுனு தொவீம், ஹரஜபுனு தொவீவி மினல் பைத். என்ன பண்ணா, ஹரஜ வெளியேறினான், இபுனு தொவீவி யாருடைய மகன், டாக்டருடைய மகன், மினல் பைத்தி வீட்டிலருந்து வெளியேறினான். ஹரஜபுனு அங்கே என்ன பண்ணுறோம், அலிஃபை வெளிப்படுத்தலை, நம்ம வந்து விட்டுடுறோம். அப்போ அது வந்து ஹம்சத்துல் வசல். தஹபபுனு, தஹபபுனு தாஜிரி, என்ன பண்ணா, தஹபபுனு அந்த இடத்துல அலிஃபை வெளிப்படுத்துறதில்ல, சென்றான் இபுனு தாஜிரி வியாபாரியுடைய மகன் இல்லை சூக், என்ன சொன்னா மார்க்கெட் வரை சென்றான். இஸ்முல் முஹந்திசி ஃபைசலுன், வஸ்மு தொபீபி மசூதுன், என்ஜினியருடைய பெயர் வந்து ஃபைசல், டாக்டருடைய பெயர் வந்து மசூத். மஸ்மூர் ரஜுல், இந்த மனிதனுடைய பெயர் என்ன, இபுனு மன் அந்த, யாருடைய மகன் நீ, ஆனால் இபுனு வசீர், நான் வந்து யாருடைய மகன், நான் வந்து மினிஸ்டருடைய மகன் என்பதாக கூறுறான். அல் கலிமத்து ஜதீத், புதிய வார்த்தைகள் என்ன, அர் ரசூலு, அல் கஅபத் த என்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ரீசன் இருக்கும், அதை நம்ம இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்பொழுது நம்ம வந்து அதை நம்ம அதை அப்படியே படிச்சுக்கொள்வோம். அல் இஸ்மு, அல் இபுனு, அல் அம்மு, அல் ஹாலு, அல் ஹக்கீபத்து. அல் கஅபத்து என்றால் நம்ம இறைவனுடைய இல்லம், இறை இல்லம். அல் இஸ்மு பெயர், அல் இபுனு மகன், அல் அம்மு சித்தப்பா, அல் ஹாலு மாமா, ஹக்கீபத் அல் ஹக்கீபத்து கைப்பை, அஸ் சையாரத்து கார், அஸ் ஷாரியா ரோடு, முலக்குன் மூடியுள்ளது, தஹ்த கீழே, ஹுனாக்க இங்கே அல்லது அங்கே,
சையாரத்து உல் முதர்ரிசி. இங்கே என்ன பண்ணுறாங்க, சையாரத்து என்பது முதா, அல் முதர்ரிஸ் என்பது வந்து முலாஃப் இலைஹி என்பதாக கூறுறாங்க. ஸோ இதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தில் நம்ம என்ன படித்தோம், விழிச்சொல்லை பற்றி படித்தோம், அம்சத்துல் வசலை பற்றி படித்தோம், அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம என்ன படித்தோம், பொசஸர் திங் பொசஸ்ட், அதாவது வந்து உடைய என்ற வார்த்தையை அரபியில் எப்படி நம்ம பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தும் போது அது பெயர்ச்சொல் இரண்டு பெயர்ச்சொல்லுக்கு பக்கத்தில் இரண்டு பெயர்ச்சொல்கள் அருகில் அருகில் வரும்போது அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், உடையை பயன்படுத்தும்போது அதில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் என்பதாக நாம் இந்த பாடத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த காணொலியில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்துஹு.